ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. நீட் விலக்கு நம்மிலக்கு. நான் நீட்டை எதிர்க்கிறேன். தீபாவளி கலெக்ஷன் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः கிருஷ்ணர் பக்கத்துல இருந்து தலையில அடிச்சுப்பார். என்ன முட்டாள்தனமா பேசுற. இன்றைக்கு நீங்க பார்க்குற கீழடி, பொருந்தல், கொடுந்தகை, கொடுமணல், அங்க நீங்க பானை கிடைக்கிறது. ஆஹா, கீழடி எங்களுடைய தனி கல்ச்சர்ன்றீங்களே. வயிறான்னா வஜ்ரங்கிறது யாரு தெரியுமா? கிருஷ்ணனுடைய கொள்ளு பேர். அவன் ஒருத்தன் தான் மிஞ்சுறான். கிருஷ்ணனோட கொள்ளு பேரனை தான் அங்கே வந்து ராஜாவாக்குறாங்க. 35 வருடம் முடிந்து 36ஆவது வருடம் கிருஷ்ணனும் கிருஷ்ணனை சேர்ந்தவர்களும் அழிவார்கள். அப்போ அவனுக்கு டக்கு ஞாபகம் வர, ஏன்னா அந்த தொடையில் வந்து அமருமாறு அந்த மானபங்கப்படுத்துறப்ப திரௌபதியை துரியோதனன் கூப்பிடுவான். அப்போ வந்து பீமன் வந்து ஒரு சூளுரைப்பான். அது எந்த தொடையை நீ காமிச்சு என்னோட பொண்டாட்டியை பார்த்து நான் கிருஷ்ணன் இருந்தால் சூதாட்டம் நடந்திருக்காது, மானபங்கம் நடந்திருக்காது. அப்போ வந்து ஏன் நீ கிருஷ்ணனை அங்கே விட்ட மறந்துட்ட? நீ மகாபாரதத்திற்கு முன்னால், மகாபாரதத்திற்கு பின்னால் அப்படின்னு இருக்கவே, அதை நீங்கள் சரியான அளவுக்கு நம்ம அந்த அந்த டேட்டை வந்து நம்ம போட்டாதான் அதிலிருந்து வரிசையாக அதுக்கப்புறம் வந்து தெய்வம் நமக்கு துணை, அந்த துணையாக இருக்கிறான் என்று அவனை நீங்கள் பிடித்து கொண்டால், அவன் சொல்கிறதுக்கு செய்கிற மாதிரி நான் எப்போ ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் எழுத்தாளரும் ஆராய்ச்சியாளருமான, அதே நேரத்தில் மகாபாரதம் குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ள முனைவர் ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம்மா. வணக்கம். ஆமாம், இப்போது மகாபாரதம் குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க, கட்டுரைகள் வெளியிட்டிருக்கீங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. மகாபாரதம் உங்களுடைய பார்வையில், அதாவது நம்முடைய வரலாறு என்றைக்கு ஆரம்பித்தது எப்படி சொல்லுவீங்க? அதற்குன்னு ஒரு கட் ஆஃப் டேட் வேணும். அந்த கட் ஆஃப் டேட்டை கொடுக்கறது மகாபாரதம். மகாபாரதத்திற்கு முன்னால், மகாபாரதத்திற்கு பின்னால் அப்படின்னு இருக்கவே, அதை நீங்கள் சரியான அளவுக்கு நம்ம அந்த அந்த டேட்டை வந்து நம்ம போட்டாதான் அதிலிருந்து வரிசையாக அதுக்கப்புறம் வந்தவங்களாம் யார் யார். இப்போ நமக்கு வந்து குப்தர்கள் காலம், அப்புறம் பாண்டியர்கள், சேர சோழ பாண்டியர்களும் இங்கே இருக்காங்க, குப்தர்கள், அதற்கு முன்னாடி மௌரியர்கள், இதெல்லாம் நம்ம வந்து காலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு வரப்போ மகாபாரதம். ஏன் அந்த கேள்வி இன்னும் தேவைப்படுறது அப்படின்னா, இன்றைக்கு தொல்லியல் ஆராய்ச்சியில் ஹரப்பன், அதாவது சரஸ்வதி சிவிலைசேஷன், அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே இருக்கிற தொல்லியல் பொருள்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அது யார் அங்கே இருந்தார்கள், அந்த காலகட்டத்தில் யார் இருந்தார்கள்னு இன்றைக்கு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது அதை எகிப்திய, மெசபட்டோமிய இதோட வந்து சேர்த்து விடுறாங்க. ஆனால் நாம் அந்த பக்கம்லாம் போகவே இல்லை. நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. அது ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இந்த தொல்லியல் பொருள்கள்லாம் கிடைத்து உள்ள காலகட்டத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஏர்லி ஹரப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது கிமு 2600 அதற்கு முன்னாடி இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து மகாபாரதம் நடந்ததாக வருகிறது. அதனால் மகாபாரதத்தை நிரூபித்தால் அந்த ஹரப்பன் அல்லது அந்த சரஸ்வதி சிவிலைசேஷனில் இருந்தவர்கள் யார் என்று நாம் நிரூபிக்க முடியும். அதிலிருந்து நம்முடைய வரலாறு என்றது எழுத்து மூலமாக இன்றைக்கு இருக்கிற வரலாறு அதிலிருந்து இருக்கிறது. இதனால் இன்னொரு முக்கியமான ஒரு நன்மையும் என்னென்னா, இதெல்லாம் ஒரு மித்து, அதாவது இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களிடையும் ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களும் அவ்வாறு சொல்கிறார்கள், இது ஒரு கட்டுக்கதை அல்ல, உண்மையாக நடந்தது என்று நமக்கு சொல்வதற்கு உபயோகமாக இருக்குது. இப்போ மகாபாரதத்தை பொறுத்த மட்டும் அது வருடக்கணக்கில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தேசமாக எத்தனை வருடங்கள் அந்த இன்றையிலிருந்து? அது 18 நாள் தான் நடக்குது. அதாவது 19ஆவது நாளில் முடியுது. 18ஆம் நாள் மத்தியானத்தோட சகுனியை வந்து இறந்து விடுகிறான். மீதி பாக்கி இருக்கிறது துரியோதனன் மட்டும்தான். தான் மட்டும்தான் இருக்கோன்னு அவன் ஓடி ஒளிந்து விடுகிறான். ஒரு ஏரி கீழே போயிடுறான். அதனால் 18ஆம் நாளோடைய மத்தியானத்தோடு முடியுது. அதுக்கப்புறம் துரியோதனனை தேடுறாங்க. மறுநாள் காலையில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிச்சோடனே அவனை வெளியில் இழுத்துட்டு வந்து அவனும் பீமனும் சண்டை போடுறது 19ஆம் நாள் மத்தியானம். அந்த மத்தியானத்தில் இந்த சண்டை போட்டு துரியோதனன் இறந்து விடுகிறான். அதனால் அது ஒரு அரை நாள். அதை எடுத்து 18 அரை 18ஆம் நாளோடைய பாதி நாள் ஆயிருக்கு இல்லையா? அதோடு சேர்ந்து இன்றைக்கு நம்ம சொல்கிறது மொத்தம் 18 நாட்கள் தான் அந்த போர் நடந்தது. அது இன்றைக்கு 5159 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. கிட்டத்தட்ட 5000 வருடம். கிட்டத்தட்ட இல்லை, சரியாக, அதாவது 3136 போமுன்னா காமன் இராத கிமு, கிபிலாம் இப்போ நம்ம சொல்கிறது இல்லை. பொது யுகம், காமன் இராங்கிறது இப்போ நம்ம இருக்குது பொதியுகத்துக்கு முன்னால். அப்படின்னு வரப்போ பொதியுகத்துக்கு முன்னால் 3136 ஆம் வருடம் இதை பற்றி நான் வந்து என்னுடைய புத்தகமும் எழுதியுள்ளேன். அதில் பார்த்திங்கன்னா வலிடேஷன் ஆஃப் த டேட் இது வந்து ஆல்ரெடி இந்த வருடம் வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிந்த வருடம்தான், இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அல்ல. அந்த வருடத்தை நான் இதில் நிரூபித்திருப்பேன். அதனால் இது வந்து கட்டுக்கதையாகவோ புதிதாகவோ ஏற்பட்டதில்லை. இங்கே இன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா 5160 ஆம் வருடம், அதாவது 5159 வருடங்களுக்கு முன்னால். அந்த கட் ஆஃப் நான் எப்படி சொல்கிறேன்னா, இது இப்போ நடக்குது வந்து 2023 ஆம் வருடம் சித்திரையிலேருந்து தான் நமக்கு வருடம் ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த வருடம் சித்திரை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து கணக்கு பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ வருடங்கள்னு சொன்னேன், மகாபாரதம் வருடங்கள் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்தேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 18 நாள் நடந்தது. அப்போது இந்த மகாபாரதத்தை நம்ம எதிலிருந்து அக்கௌண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா வனவாசம், பாண்டவர்களுடைய வனவாசம், அதுக்கு முன்னாடி நடந்த சில அவங்க குடும்பங்களுக்குள்ளாடி நடந்த சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறும் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது. அப்போ அது டோட்டலி அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் அக்கௌண்டபிளா வருடங்கள் அப்படின்னு. அப்போ இந்த மகாபாரதம் அப்படிங்கிற இந்த கதை எங்கிருந்து, எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது? அந்த புள்ளி வந்து மகாபாரதத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு புள்ளி இருக்கிறது, மகாபாரதம் நடந்த வருடம்ன்ற ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான புள்ளி வந்து கலியுகம் அப்படின்றது. இன்றைக்கு நம்முடைய தேதி என்னன்னு உங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா 2023ன்னு. 2023 எதில்? கிரிகோரியன் கேலண்டரில் பொதுயுகத்தில், அதாவது காமன் இயரால் கிபின்னு அன்றனால சொல்லிட்டு இருந்தோம், அதில்ன்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நாடு, உலகம் முழுக்கம் அவங்க வந்து பின்பற்றவே நாமும் பின்பற்றுறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய கோயில்களுக்கு போனீங்கன்னாக்கா இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சாங்க படனம்னு ஒன்று பேசுவாங்க. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்களை கொண்ட நம்முடைய கேலண்டர். இதில் வந்து இவ்வளோ வருஷத்தில் நம்ம வாழ்ந்தோம். கலியுகத்தின் இப்பொழுது பார்த்திங்கன்னா 5125வது வருடம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5124 வருடம் இந்த சித்திரை மாதத்தோடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு விடாமல் வச்சுருக்கோம். இதை எப்படி நம்ம சொல்லலான்னு பார்த்திங்கன்னா, ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இதை சொல்கிறது. சோழர்கள் கல்வெட்டுகளோ, பாண்டியர்கள் கல்வெட்டுகளோ, இவன் வடநாட்டில் சென்றாலும் காஷ்மீரில் சென்றாலும் எந்த இடத்துல போனாலும் அந்த கல்வெட்டில் இத்தனையாவது கலியுகம் என்று அப்படியே இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க ஒரே மாதிரி டேட்டு தான் வந்திருக்கு. அதனால் கலியுகம் என்ற ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறது. அதிலிருந்து நாம் இப்பொழுது 5125வது வருடத்தில் இருக்கிறோம். அந்த ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிருஷ்ணர் மறைந்த நாள். கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு என்றைக்கு நீங்கினாரோ அன்றிலிருந்தே நாம் வந்து கணக்கு பண்ணணும்னு பல ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் என்னோட புத்தகங்களையும் நான் கொடுத்துருப்பேன். அதற்கு 35 வருடங்களுக்கு முன்னால் தான் மகாபாரத போர் நடந்தது என்று மகாபாரதத்திலேயே 4 இடத்துல வரும். அதாவது அந்த போர் நடந்து முடிந்த உடனேயே இன்றிலிருந்து 36வது வருடம், அதாவது 35 வருடம் முடிந்து 36வது வருடம் கிருஷ்ணனும் கிருஷ்ணனை சேர்ந்தவர்களும் அழிவார்கள் என்று கௌரவர்களுடைய தாயாரான காந்தாரி ஒரு சாபமிடுகிறாள். இது வந்து 4 இடத்துல அது வருது. அதனால் நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியறது கலியுகம் என்ற புள்ளிக்கு 35 வருடங்களுக்கு முன்னால் மகாபாரதம் நடந்தது. அந்த மகாபாரத போர் என்றைக்கு நடந்ததோ அதற்கு ஜஸ்ட் 4 மாதம் முன்னாடி தான் இவங்களுடைய வனவாசம் முடியுது. இவங்க வனவாசம் 12 + 1 வருஷம், மொத்தம் 13 வருஷம். அதிலிருந்து நீங்கள் முன்னாடி போகணும். அதாவது இன்றையிலிருந்து அப்படியே பின்னாடி 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 எடுத்துகிட்டு போகிறது தான் நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்ப்பீங்க. இதில் நீங்கள் அவர் எந்த வருஷம் பிறந்தார், பாண்டவர்கள் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னா ஆதாரம் கிடையாது. ஏன்னா எதையுமே ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. நம்மவர்களுக்கும் சரி வெளிநாட்டவர்களுக்கும் சரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் எடுத்துப்பாங்க. ஸோ மகாபாரதத்திலேயே எந்த தினத்தில் தான் வருஷ பேர் கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பேர், இப்போ சோபகிருத வருடம்ங்கிறோம், அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கணும். அந்த மாதிரி எதாவது இருந்தால் கண்டுபிடிக்க முடியும், அது முடியாது. ஆனால் வருடம், அதாவது அந்த போர் நடந்த வருடத்தை சொல்ல முடிகிறது. அதிலிருந்து பின்னாடி நோக்கி பின்னோக்கி அதெல்லாமே இதில் கொடுத்துருப்பேன். அந்த வனவாசத்தில் எப்படி வந்து எவ்வளோ வருஷம் இருந்தாங்க, வனவாசம் என்றைக்கு ஆரம்பித்தார்கள், என்னோட இதுவே வந்து அவங்க வனவாசம் ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் என்னோடய புக்கே ஆரம்பிக்கும். அதுலேருந்து எப்படி வருதுன்னு நம்ம விண்ணியல் கோள்கள் மூலமாக 2 விஷயம் அதில் கொடுத்துருப்பான். கோள்கள் நிலைகள் அங்கங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்னாக்க இன்றைக்கு கிருஷ்ண சப்தமி அன்றைக்கு அந்த நாட்டில் வந்து போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அது எந்த கிருஷ்ண சப்தமி, எந்த வருடம், எந்த மாதம் அப்படிங்கிறதெல்லாம் தேடி எல்லாம் வந்து ஒன்றுடன் ஒன்று ஒத்திருக்கிறதா என்று நான் இதில் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சாமானிய பார்வையில் சொன்னால் கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் இப்போ ஆன்மீகத்துக்குள்ளாடி வரலாறா இல்ல வரலாறுக்குள்ளாடி ஆன்மீகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மகாபாரதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரு வரலாறு அப்படின்னு நீங்க சொல்றப்ப அதுல ஒரு கேரக்டர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த மகாபாரதத்தையே நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கார். அதை நம்ம கதையாக வாசித்தாலும் சரி சினிமாவாக பார்த்தாலும் சரி கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்துல. கர்ணன் படத்துல கூட ஏன்னா மக்கள் பார்க்குறப்ப சட்டுன்னு அதை விஷுவலி நம்ம சொல்றப்ப அது சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுனால கடைசியில எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், மன்னித்து அருள்வாயடா கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாவே வந்து கேட்கக்கூடிய ஒரு பாங்கு நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணருடைய ரோல் இந்த மகாபாரதத்துல எவ்வளவு முக்கியமானது? நீங்க ஆன்மீகம் வரலாறுங்கிறப்பே ஆன்மீகம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. அதாவது நான் நம்பவே மாட்டேன்னு சொல்கிற ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய குலதெய்வம் கோயில்னு போய் இங்கே கும்பிட்டு வர்றாரு. ஸோ தெய்வம் நம்முடைய இருக்கிறது, தெய்வம் நமக்கு துணை பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்கிறது தான் பேசிக். ஒரே லைனில் நீங்கள் கேட்டதுக்கு பதில் என்னன்னா தெய்வம் நமக்கு துணை. அதை காட்டுறது வந்து மகாபாரதம். அது ஏன் வந்து எப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறதாந்தாக்கா மகாபாரதத்தோட முக்கியமான நிகழ்ச்சி என்ன? சூதாட்டம். அந்த சூதாட்டத்துக்கு இங்கே இவங்க திருதராஷ்டிரன் மூலமாக தான் கூப்பிடுவாங்க. அதாவது இந்த சூதாட்டத்திற்கு அவர்களை கூப்பிட்டு அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அங்கே வந்து பிளான் பண்ணுறது துரியோதனனும் சகுனியும். இவங்க கூட்டா வரமாட்டான், அதனால் அப்பா விட்டு கூப்பிடுவோம். இவர் பெரியப்பா அவங்களுக்கு, பாண்டவர்களுக்கு பெரியவர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு ஒன்று தான் வராங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வரப்ப அவர் என்ன பண்ணியிருக்கணும், அப்போ கிருஷ்ணன் வந்து ஊரில் இல்லை, துவாரகையில் இல்லை. கிருஷ்ணனுடைய நாட்டை வந்து அதற்கு முன்னாடி சல்வன் அப்படிங்கிறவ ஆக்கிரமிக்கிறதுக்காக வரான். அதனால் அவனை துரத்திட்டு ஏதாவது இன்றைக்கு இருக்கிற கராச்சி பகுதியில் அந்த சல்வன் இருந்தான். அவன் இருந்த இடத்துல தான் சத்தியவான் சாவித்ரி கதையெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, பலுச்சிஸ்தான் அந்த ஏரியாவில் இருந்தது. இவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவனை துரத்திட்டு அவனோட சண்டை போடுறதுக்காக போயிருக்கார். அந்த டயத்தில் தான் இவங்களை கூப்பிடுறாங்க. ஸோ பக்கத்தில் கிருஷ்ணன் இல்லை. அங்கே வந்து கூட்ட உடனே அந்த பெரியவர் வந்து தர்மபுத்திரர் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன், என்னுடைய நண்பன், நண்பன் மட்டுமல்ல இவங்களோட உறவுக்காரர் கிருஷ்ணனும் வரட்டும்னு தெய்வத்தை அங்கே துணைக்கு அங்கே கூப்பிடவில்லை. சரி அங்கே தான் வந்துட்டாங்க. அங்கே வந்த அப்புறம் தான் அது சூதாட்டம்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. சூதாட்டம்னு கூட்ட உடனே அங்கே துரியோதனன் அவனோட வந்து சண்டைக்கு வரான். தன் மாமன் சகுனியை தான் உட்கார வைக்கிறான். இப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும், நீ வந்தால் நீ நானும் சரிக்கு சமமாக சண்டை போடலாம், நீ சகுனியை கூப்பிட்றல்ல அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்காக கிருஷ்ணன் வருவான். அப்போ கிருஷ்ணனையும் சகுனியும் மோத விட்டா யார் ஜெயிச்சிருப்பாங்க, கிருஷ்ணன் இவர்களுக்காக ஜெயிச்சிருப்பார். அங்கேயும் தெய்வத்தை, அதாவது தெய்வம் என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்னா எப்போ பாரு இந்த வார்த்தை ஒன்று வரும், கிருஷ்ணன் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, கிருஷ்ணன் இருந்தால் சூதாட்டம் நடந்திருக்காது, மானபங்கம் நடந்திருக்காது. அப்போ வந்து ஏன் நீ கிருஷ்ணனை அங்கே விட்ட, மறந்துட்ட நீ, அதுக்கப்புறம் தானே பண்ணுற, நீ வந்து சூதாட்டத்தில் தோக்குற, எல்லாத்தையும் தோத்ததுக்கப்புறம் அவன் தான் கேட்குறான் உன் பொண்டாட்டி இருக்கால திரௌபதியை வந்து நீ பணயம் வைய, அப்பயாவது கொஞ்சம் உரைச்சிருக்கணும், எதுக்கு அவளை கூப்பிடுற, அப்படியாவது உனக்கு இது பண்ணுமா, கொஞ்சம் இன்னைக்கு இப்படியே நிறுத்திப்போம், கிருஷ்ணன் வந்தப்புறம் ஆரம்பிப்போம். செய்யலை, துணைக்கு அந்த தெய்வத்தை கூப்பிடவில்லை. அல்லது துணைக்கு அவன் இருக்கிறான், அதாவது அங்கே தானே கேட்கலாம், கூட்டாதான் வருவானா அப்படின்னா. இப்போ கூட பாருங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இன்விடேஷன் இருந்து நீ போனாதான் அவனுக்கு அங்கே மரியாதை. ஸோ கூட்டாதான் அந்த தெய்வம் பார்த்துட்ருக்கோம். அதனால் இது எல்லாத்தையும் வந்து அப்போ தான் இந்த இந்த கேள்வி வருது இல்லையா, ஏன் தெய்வம் வந்து இவங்க கஷ்டப்பட விட்டது அப்படின்னா அவங்க வந்து அந்த டயத்தில் தெய்வத்தை நினைக்கவில்லை. அது மட்டும் இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மான் இருக்குது, அந்த கர்மாவை அனுபவிக்கணுங்கிறதுனால அந்த இடத்துல வரல. ஏன்னா இது எல்லாம் ஆனதுக்கப்புறம் மானபங்கப்படுத்துறப்ப தான் அவள் கிருஷ்ணனை கூப்பிடுறா. அப்போ வந்து அவள் காப்பாற்றப்படுகிறாள். இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் இருந்திருந்தானா தடுத்திருப்பேன்ல. ஸோ அதனால் தெய்வம் இருந்தால் தான் அதுதான் வந்து என்ன ஆகுது, பின்னாடி இவங்க வந்து வேறு வழியில் போயிட்டு வராங்க. வந்துட்டு தூதுக்கு யார் போகிறது, கிருஷ்ணன் தான் போகிறான். நான் இதை வந்து ஒரு 5 கிராமங்களாவது உங்களுக்கு வாங்கி தருகிறேன், அதுலேருந்து வந்து இவங்களை, அதாவது இந்த சூதாட்டத்திற்கு அப்புறம் அதுக்கப்புறமே கிருஷ்ணனை அவங்க கெட்டியமாக பிடிச்சின்றாங்க. அதுவும் அர்ஜுனன் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு பிடிச்சின்றான். அதனால் உங்களுக்காக நான் வந்து தூது செல்கிறேன், தெய்வமே தூது செல்கிறது. 10 நாள் அங்கே இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த. என்னுடைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி புக்கு அந்த பீரியடில் தான் வரும். அங்கே வந்து கேட்குறப்ப கூட ஊசி மனை கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறான். 10 நாளும் போயிட்டு வருவாங்க. அதாவது அந்த ராஜசபைக்கு போய் சண்டை போட்டு வரும், கேட்டு வருவான், அவன் மாட்டேன்னு போவான், அவங்க போய் குசு குசுன்னு பேசுவாங்க, இவன் பேசுவான், கேட்கவே மாட்டான். அப்போ ஒரு மொமெண்ட்டில் வந்து துரியோதனன் என்ன பண்ணுறான், இந்த கிருஷ்ணன் அவங்களுக்காகவே வேலை செய்யறான். கோபம் என்னன்னா கிருஷ்ணன் இவங்க சம்பந்திகள், அதாவது கிருஷ்ணனோட பிள்ளை துரியோதனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நமக்கு வந்து திருமண பந்தத்தினால சம்பந்தியானவன் நமக்கு வந்து உதவி பண்ணாமல் அவங்களுக்கே உதவி பண்ணுறான் பாரு. இப்போ நம்ம இவனை சிறைப்பிடிச்சிடணும், நாளைக்கு வரட்டான் அவன் ராஜசபைக்கு, நம்ம சிறைப்பிடிக்கலாம் அப்படின்னு வரப்ப கிருஷ்ணன் புரிஞ்சின்றார். அவங்க வரப்பே விஸ்வரூபம் எடுக்கிறார், தான் தெய்வம் என்றதை காப்பிட்டார். காட்டிட்டு நான் இவ்வளோ சொன்னேன் நீங்கள் கேட்கல, அதனால் போர் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். புரியுதுங்களா? அந்த தெய்வம்னு அவன் தன்னை காண்பித்து கொண்டும் அவன் வந்து திருந்தவில்லை. ஆனால் அந்த தெய்வம் இவன் கூட தான் இருந்து அந்த ஃபுல் அந்த போரும்போதும் இருந்து, அதற்கு முன்னாடியே கீதை உபதேசத்துலேயும் ஃபுல்லும் உனக்கு நீ இதை செய், அதை செய், அதை செய், அதை செய், அதை செய், நீ அவனை போய் அடி, இவனை அடி, இப்படி பண்ணி இவன் வந்து மனம் தளர்ந்திருக்கிறான். நான் செய்ய மாட்டேன், நான் போர் செய்ய மாட்டேன், அங்கே இருக்கிறதெல்லாம் என்னுடைய தாத்தா பெரியப்பா அப்படிங்கிறப்ப இல்லை, இது நீ உனக்காக செய்யலை, நான் உன்னை செய்விக்கிறேன், ஏன் நீ செய்கிறேன்னு நினைக்கிற, நீ எனக்கு ஒரு ஆயுதமாகத்தான் நீ செய்கிறாய்ன்னு நினை, இது வந்து வேறு வழியில் தர்மத்திற்காக செய்யணும்னு சொல்கிறப்ப எல்லாத்தையும் முடிச்சு ஆரம்புறப்ப அந்த கீதையில் பார்த்தீங்கன்னா கடைசி இதில் சஞ்சயன் சொல்கிற மாதிரி வரும். சஞ்சயன் கடைசியாக ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லுவான். என்னன்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக, எங்கே கிருஷ்ணன் யோகேஸ்வரனாக, யோகம்ங்கிறது நம்ம யோகம் பண்ணி நம்ம மனதில் அவர் குடியிருக்கிறார், எங்கே கிருஷ்ணன் யோகேஸ்வரனாக இருக்கிறானோ அங்கே பார்த்தன் தனுர்தாரியாக இருப்பான். வெறுமை பார்த்தன்றது அர்ஜுனன், அவன் வெறுமை இல்லை, தனுர்தாரின்னா நான் பேட்டில் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு அர்த்தம், ரெடியாக இருக்கேன், கையில் அம்பு வச்சுருக்கேன், நீ இங்கே சொல்கிறியா அங்கே சொல்கிறியா அங்கே சொல்கிறியா நான் உடனே அடிக்கிறேன், அந்த மாதிரி தயார் நிலையில் எங்கே அவன் இருக்கிறானோ அப்போ இவன் சொல்ல சொல்ல வந்து வந்து விஷயத்தை வாங்கிக்கிறான். உடனே டகடகன்னு பண்ணிங்கன்னா தத்ர ஸ்ரீ விஜயோர் போதிர் திருவாநீதிர் மதிர்மம், அங்கே வந்து ஸ்ரீ அதாவது உனக்கு வந்து செல்வம் வெற்றி எல்லாமே கிடைக்கும். இதுதாங்க எசன்ஸ். தெய்வம் நம் மனதில் குடியிருக்கிறது என்று அவன் நம்மை செலுத்துகிறான் என்று நினைக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நடக்கும். அதில் வந்து இப்போ இவன் வந்து அர்ஜுனன் இருக்கான், அவன் கையில் இருக்கிற வில்லு இருக்கு, அந்த வில்லு தான் போய் கொல்றது. ஆனால் அந்த வில்லுக்கு தெரியுமா தான் தான் செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியாது. அதை அனுப்புபவன் அர்ஜுனன், அந்த அர்ஜுனனை செலுத்துபவன் கிருஷ்ணன். இதுதான் பேசிக் ஐடியா. அதே மாதிரி நாம் இருக்கிறோம், நம் வாழ்க்கையில் எது செய்கிறதா இருந்தாலும் நாம் செய்கிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம வெறும் வில் மாதிரி தான். நம்மை செலுத்துபவன் அந்த தெய்வம்னு நினைத்தால் தெய்வம் நம்மளை சரியாக செய்யும். இதற்கு இன்னொரு வேறு எதுலாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறதா இருந்தால், இது நீங்கள் நம்பவே வேண்டாம், வேறு எக்ஸாம்பிளே வேண்டாம். நீங்கள் தெய்வத்தையே நம்பலைன்னு கூட ஒருத்தர் வச்சுக்கோங்க. நான் இந்த தெய்வம்னா அது கிருஷ்ணனா நான் நம்ப மாட்டேன்னா கூட மனசாட்சின்னு ஒரு மனுஷனுக்கு உண்டு. அந்த மனசாட்சி வந்து இது நல்லது, இது கெட்டது, இது செய்யாத நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிற மனசாட்சியின் குரலை கேட்டால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த போரெல்லாம் நடக்கவே நடக்காது. யாருக்கும் அந்த உயிருக்கு நம்ம சேதமே செய்ய மாட்டோம், அடாவடியாக சேதம் ஒரு டெரரிசம் நடக்கவே நடக்காது. அந்த மனசாட்சியின் குரலை நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த மனசாட்சி தான் தெய்வம், அவன் சாட்சியாகத்தான் இருக்கிறான் என்று வரும். இந்த மாதிரி ஒரு நம்பாதவர்களுக்கும் அப்படி தான் இருக்கிறான், நம்பினவர்களுக்கும் என்னன்னு வந்து ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான். இதோட இதை முடிச்சுக்கிறேன். என்னன்னா, ராவணன் வந்து இந்த மாதிரி ஒரு சீத்தையை தூக்கிட்டு போகவே தான் ராமன் போயிட்டு வர வேண்டியது. அனுமன் முதல்ல போய் அங்கே பார்க்குறப்பையும் அட்வைஸ் பண்ணுறான், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சீத்தையை அனுப்பிச்சிரு, நிம்மதியாக இருக்கும், கேட்கலாம். ராமன் போய் இறங்கிடுறான். அங்கே இறங்கின உடனே போர் வருதுன்ன உடனே ராவணனுடைய மனைவி மண்டோதரி நீ போகாத, அதுவும் மனசாட்சியாகத்தான் சொல்கிறாள், அவன் கேட்கல வரான். அப்படியே வந்து சண்டைக்கு வந்தப்புறமும் ரொம்ப அடிபட்டப்புறமும் இன்று போய் நாளை வான் இன்னொரு சான்ஸ், தெய்வம் வந்து ஒரு லாங் ரோப் கொடுக்கறதுன்னு வாங்க, அவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் நான் அதை நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. தெய்வம் நம் பின்னால் வந்து இயக்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. இங்கே வந்து இவங்கள் அந்த மாதிரி அந்த துணையை தேடாத மட்டும் மாட்டிக்கொண்டார்கள், துணையை தேடினவுடன் கிருஷ்ணன் வந்து இவர்கள் பக்கத்திலேயே நின்று விட்டான். இதிலே நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னாக்கா, அந்த துரியோதனனோட நடக்கிற கடைசி நாள் யுத்தம், எல்லாரும் இந்த சைடு செத்து போயிட்டாங்க, அந்த சைடு துரியோதனன் மட்டும்தான் இருக்கா. அதை தவிர 3 பேர் அஸ்வத்தாமன் கிருத்தவர்மன் கிருப்பன் 4 பேர் தான் அவங்க சைடில் வந்து மீதி இருக்காங்க. துரியோதனன் போய் சகுனி இறந்து போன உடனே தண்ணியில் போய் ஒரு ஏரிக்கடியில் போய் ஒழிஞ்சுன்றான். இவங்க போய் இது பண்ணி மறுநாள் பிடிச்ச உடனே அப்போ தர்மபுத்திரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, துரியோதனா நீ வா, எங்கள் பக்கத்திலிருந்து பீமன் உன்னுடன் சண்டை போடுவான், நம்ம 2 பேரும் பார்க்குறோம், உங்கள் 2 பேரில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் மொத்த நாடுன்ன உடனே கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்து தலையில் அடிச்சுப்பார், என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, நம்ம இவ்வளோ பேர் தன் உயிரை இழந்து இவ்வளோ நம்ம வந்து இழந்திருக்கோம், இதுக்காக இந்த ஒரு போரில் துரியோதனனோடு அந்த பீமன் செய்ய போகின்ற ஒரே கதா யுத்தத்தினால போரின் முடிவை நீ சொல்ல முடியுமா? இப்படிலாம் சொல்கிறப்ப இவனை வச்சுருந்தா நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு நாங்கள் போய் பக்கத்தில் உட்காண்றாரு. இவன் இந்த மாதிரி வளருவான் அப்படின்னு இருந்தாலும் அவன் வந்து சொல்லிடவே இந்த நடக்கிறது. அந்த போரில் பார்த்தீங்கன்னாக்கா பீமனை விட துரியோதனன் வந்து ஏன்னா அவனுக்கு அது லைஃப் ஆர் டெத்து, பயங்கரமாக போரிடுவான். பீமன் கிட்டக்க உடல் பலம் இருக்கும், ஆனால் விவேகம் வந்து அவங்ககிட்டக்க தான் இருக்கும். ஸோ அவன் தான் ஜெயிப்பான் போல இருக்கும். என்ன பண்ணுறதுனே இப்போ தர்மரும் முழிப்பார், கிருஷ்ணர் அவனை திட்டுவார், எல்லாம் உன் வாயினால் வந்ததுப்பார், இப்படி தான் பேசுறதானு. அப்போ தான் அவர் வந்து பீமன் கண்ணில் படுறபடி தன் தொடையை தட்டுவார். அப்போ அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், ஏன்னா அந்த தொடையில் வந்து அமருமாறு அந்த மானபங்கப்படுத்துறப்ப திரௌபதியை துரியோதனன் கூப்பிடுவான். அப்போ வந்து பீமன் வந்து ஒரு சூளுரைப்பான், அவன் எந்த தொடையை நீ காமிச்சே என்னோட பொண்டாட்டியை பார்த்து நான் அந்த தொடையை உடச்சி நான் அவனை கொல்லுவேன் பாருன்னு சபதம் எடுக்கிறான். இப்போ இவர் தொடையை தொட்டு காமிச்ச உடனே உனக்கு ஞாபகம் வந்துடுது. ஆனால் ஒரு கதை யுத்தத்தில் தொடையில் அடிக்கக்கூடாது, இடுப்பு கீழே அடிக்கவே கூடாது. ஆனால் அது வந்து விதிமுறைக்கு மாறானது. இருந்தாலும் அந்த இடத்துல டக்குன்னு அவன் போய் தொடையும், அதுக்கு யாருங்க துணை வந்தது? கிருஷ்ணன், தெய்வம். அதை வந்து தொடையில் அடித்தோன்னா கீழே விழுந்துடுறான். எல்லாரும் கத்துறாங்க கூடாது, நீ செய்தது அடாவடியாகவும் அவன் சாக கிடக்கிறான். இதற்கு வந்து ஜட்ஜாக உட்காண்டிருந்தது யாருன்னா கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன். அவன் கிருஷ்ணனையும் திட்டுவான், நீ இது எப்படி ஒத்துக்கலாம், பீமன் பண்ணது தப்புன்னு. கிருஷ்ணன் அதெல்லாம் கிடையாது, அவன் சபதம் போட்டுட்டான் ஆல்ரெடி, அதனால் வந்து எப்படியாவது அப்படி அடித்து தானே ஆகணும், இதில் என்ன தவறு அப்படின்னு வந்து அவனும் சொன்னாவிட்டு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த இடம் மட்டும் போய் கிருஷ்ணர் வந்து பக்கத்தில் இருந்து துணை இருந்தார். தெய்வம் நமக்கு துணை, அந்த துணையாக இருக்கிறான் என்று அவனை நீங்கள் பிடித்து கொண்டால், அவன் சொல்கிறதுக்கு செய்கிற மாதிரி நான் எப்போ ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நமக்கும் பிரச்சனை வராது. அல்டிமேட்லி நம்முடைய பிரச்சனைகள் வந்து நம்முடைய கர்ம வினைகளால் பல பிரச்சனைகளில் மாட்டின்றாலும் அல்டிமேட்லி நம்மை காப்பாற்றுவோம். வேலிடேட்டிங் த மகாபாரதா டைம் அப்படிங்கிற உங்களுடைய இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிருஷ்ணருடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னு. கிருஷ்ணர் சார்ந்திருக்கக்கூடிய துவாரகையுடைய ஒட்டுமொத்த மக்கள், துவாரகை மறைவுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப கிருஷ்ணருக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து மகாபாரத்தில் சாமானியமாக மக்கள் வந்து ஒரு சீரியலாக பார்க்கும்போதோ இல்லை ஒரு படமாக பார்க்கும்போதோ ஒரு கதையாக வாசிக்கும் போதோ சாபத்தோட நின்றுது. ஆமாம், காந்தாரி அவர்கள் கொடுத்த அந்த சாபத்தோட நின்றுது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதாவது அந்த துவாரகை அப்படிங்கிற அந்த நாடி இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கு அது கிடையாது, தண்ணியில் போயிடுது. அது வந்து இந்த என்னோடய ஆராய்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபாசம்னு சோமநாதபுரம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மேற்கே கடலுக்குள்ள இருந்த ஒரு தீவு, அதற்கு பக்கத்தில் நிலங்களை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாங்க. அதனால் எப்படி நிலம் உருவாக முடியும்? ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. அந்த டயத்தில் வந்து அந்த 36வது வருடத்தில் அவங்க நிறைய அந்த நிலத்தில் வந்து நிலநடுக்கங்களை எல்லாம் கேட்குறாங்க. பூமிக்குள்ளே ஏதோ ஓடுற மாதிரி நிறைய வந்து சூச்சகமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியுது. அதனால் கிருஷ்ணரை சேர்ந்தவர்கள் முக்கால்வாசி ஆண்கள் மட்டும்தான். அங்கிருந்து பிரபாசம்ங்கிறது சோமநாதபுரத்துக்கு பெயர். அந்த நாளில் அந்த இந்த குஜராத்தோட கடற்கரையோரம் வந்து கேம்ப் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டயத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வருது. இதில் என்னன்னா கிருஷ்ணனோட கூட இருந்தவங்களே சில பேர் வந்து பாண்டவர்கள் சைடும் சில பேர் கௌரவர்கள் சைடு இருந்து சண்டை போட்டவங்க. அதில் கௌரவர்கள் சைடில் இருந்தவரில் மீந்தின வந்து கிருத்தவர்மன், இந்த சைடு இருக்கிறவங்க சாத்தியகி. அதில் வந்து அந்த போரில் வந்து அந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறமே கண்ணாபின்னாலும் ஏதோ நேர்வழியில் அது மட்டும் போர் செய்தவர்கள். இப்போ எப்படி தொடையிலெல்லாம் அடிக்கக்கூடாது அடிக்கலாம், அப்புறம் அபிமன்யுவை கொன்றதெல்லாம் அதாவது அவங்களுடைய போர் விதிகளின்படி இல்லாமல் வந்து தியானத்தில் இருந்து வரை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பண்ணாங்க. நீ தான் பண்ண பாரு, நீ நேரடியாகவே நீ போர் புரியல, நீ அடாவடியாக போர் புரியுங்கன்னு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கோமாயி ஒருத்தர் அடித்து ஒருத்தர் கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே துவாரகையில் தான் இருக்கார். அவருக்கு நியூஸ் வந்துன்னா கிடுகிடுகிடுன்னு வர்றார். அப்போ தான் அவர் யோசிக்கிறார், இது 36வது வருடம், காந்தாரி கொடுத்த சாபம் வந்தவரிடம், அப்போ நம்முடைய குலம் வந்து அழிய போகிற நேரம். அதே சமயத்தில் கோள்கள் நிலையை அவர் சொல்கிறார், கோள்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது, அந்த நேரம் வந்து விட்டது போல் இருக்கு அப்படின்னு. உடனடியே அவனுடைய தேரோட்டி தாருகன்றவன் அவனை கூட்டு, நீ நேர ஹஸ்தினாபுரத்துக்கு போய் அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு வா, இன்றையிலிருந்து 7 நாளில் துவாரகை வந்து அழிந்துவிடும், அந்த மக்கள் அனைவரையும் வந்து ஜாகிரதையாக அவர் இடத்துக்கு அழிச்சிட்டு போகணும்னு அவர் சொல்கிற அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம். அதுக்கப்புறம் தான் சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறது. அவர் அங்கேயே நீங்கள் வந்து பார்த்தாருன்னா எல்லாரும் நிறைய பேர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க, செத்தும் போயிருக்காங்க. இவருக்கே கோபம் வருது, என்ன இப்படியா சண்டை போடுவீங்கன்னு தானே எடுத்து 4 பேர் அடிச்சு கொள்றார், தம் பிள்ளையும் சேர்த்து. அதுதான் காந்தாரி விட்ட சாபமும். ஆமா, அதுக்கு அவர் ஒத்துக்கிறார், அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா ஆமாம் நான் செய்தேன், அது நீ வந்து ஒரு தாய் உன்னுடைய வயிற்றுச்சல நீ சொல்ற, நீ நிறுத்தி இருக்கலாம், ஆனால் நிறுத்தவில்லை எப்படியாவது. ஏன்னா அந்த சொல்கிறவரு என்னுடைய மாட்டு பொண்ணு, உன்னோட பொண்ணு, உன்னுடைய பேத்தி தான், நான் காப்பாத்திருக்கலாம். மருமகள் தானே அவன், இவனுக்கு என்னோட பொண்ணு பேத்தி என் வீட்டு மருமகள் இல்லையா, நான் ஏதாவது செஞ்சு காப்பாற்றிருக்கணும் இல்லையா, இன்னும் இது அவ்வளோதான் நேரம் வந்தது போகட்டும் அப்படின்னு ஏதாவது அந்த காலம் வரப்ப தெய்வமும் குறிக்கிறாரு. தெய்வமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு அது கட்டுப்படுறது இல்லை. மகாபாரதத்தில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான், ஆனால் மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு தான் ஒரு மனிதராக வாழ்ந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. அது அபிமன்யுடைய அந்த இதுலேருந்து என்ன, கர்ணனுடைய மகனுடைய இல்லை அவரை பொறுத்த மட்டும் தெரியுங்களா? அதாவது நீங்கள் வேதத்திலேயே பார்த்தால், வேதம்னா தைத்திரிய உபனிஷத்துலேயே ஒரு லைன் வரும், தெய்வத்திற்காக இப்போ ஒரு கடலாகட்டும் இந்த காற்றாகட்டும் பயந்துண்டு தன்னுடைய காரியத்தை செய்யும். அதாவது ராமன் கடலை கடக்க முற்படும் பொழுது கடல் வழிவிட மாட்டேங்கிட்டது. அப்போ அது சொன்னது என்னென்னா, கடலோட நேச்சர் அலைந்து கொண்டே இருப்பது தான். நான் எப்படி நான் நிறுத்துவேன், நிறுத்தினால் உன்னோட ரூலையே நான் மாத்திர மாதிரி ஆறுது இல்லையான்னு. அதனால் தெய்வமும் அதற்கு கட்டுப்படுவான். தெய்வம் மனிதனாக வரும் பொழுது கட்டுப்படுவான். தெய்வம் தெய்வமாகவே அவன் எப்பயாவது ஒரு இடத்துல ஃப்ளாஷாக நம்மளுக்கு எங்கேயாவது தோன்றி விட்டு மறைகிறார்னா அது முடியும். ஏன்னா இயற்கை நியதிகளை தாண்டி அப்பொழுது தெய்வம் செய்கிறது. ஆனால் அந்த தெய்வம் ஒரு கருவில் உருவாக வரப்ப அது இந்த மனித நியதிகளுக்குள்ளே தான் கட்டுப்பட்டு வாழும். அப்படித்தான் கிருஷ்ணனும் ராமனும் வாழ்ந்தார்கள். இதை நரசிம்ம அவதாரத்தை எடுங்க, அவர் ஒரு கருவில் உண்டாகவில்லை. அதனால் அப்பயே அதை நம்ப முடியாது, நம்ப இல்லாமல் எப்படி வேணால் யார் வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் அது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமாக அந்த ஒரு நரசிம்ம அவதாரம் நடக்கிறது. இங்கே கருவில் வரவே அவர் அதற்குள் உட்பட்டுத்தான் வர வேண்டும். இந்த மனசாட்சி விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த 10 நாள் அவங்க பேசுகிறாங்கல்ல அங்கே தூது போகிறப்ப அவ்வளோ சொல்லுவார். 10 நாளும் உட்காண்டு, சரிப்பா இவங்க செஞ்சதை அப்படி, ஒன் சைடில் நீ அதை செஞ்சல்ல, நீ அதுக்கே பிராயச்சித்தம் செய்யணும்ல, இவங்க அடாவடியா கேட்கலையே, இவங்களுடைய அப்பாவுக்கு தானே முதல்ல நாடு வந்தது, அந்த நாட்டை தானே உனக்கு கொடுத்தா. இதுல முக்கியமானது எங்க பாத்தீங்கன்னா அந்த டைலாக்லயே இந்த பிரச்சனை கடைசியா வெடிச்சு போறது எங்க வருதுன்னா, திருதராஷ்டிரம் தன் பிள்ளைய பார்த்து கேட்பான், நீ இன்னைக்கு ராஜாவாரன்னு நீ சொல்றியே, நான் உங்கள் அப்பாவை நானே நேர்வழியில் ராஜாவாக வரலன்றது உனக்கு ஞாபகம் இல்லையா? என் தம்பி கொடுத்த நாட்டை தானப்பா நான் வச்சுருக்கேன். நான் நேர்வழியில் அரசனாக வரவில்லை, அப்பொழுது நீ எப்படி நான் அரசனாக இருப்பேன்னு கேட்க முடியும்னோட தான் எனக்கு கோவம் வருது. ஓ நீ அப்படி சொல்கிறியா, நான் இப்பொழுதே நான் போரை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு புஷ்ய நட்சத்திரம், அங்கே தான் அந்த நட்சத்திரம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கும் புஷ்ய நட்சத்திரம் இருக்கணுமா? புஷ்ய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம், புஷ்யம்னா பூச நட்சத்திரத்தில் நம்மளுடைய சில அதாவது போருக்கான சில ஆயத்தங்கள், சில பூஜைகள் செய்வாங்க. அதை செய்து பீஷ்மரை நான் என்னுடைய தளபதியாக நான் நியமிக்கிறேன், உடனடியாக நான் போர்க்களத்திற்கு குருக்ஷேத்திரத்துக்கு செல்வோம்னு அப்போ தான் அந்த டெசிஷன் இருக்கிறான். அவள் அப்பா சொன்னோன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவள் அப்பா சொல்லி கூட. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அந்த நாளில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல, நீ எனக்கு நாங்கள் வாழறதுக்கு 5 கிராமம் கொடுன்னு கேட்டப்ப ஒரு ஊசி மனை கூட கொடுக்க மாட்டேங்கிறது இது ஒரு அடாவடி. ஏன்னா இப்போ அவங்கள்தையும் நீ சூதாட்டத்தின் மூலமாக வைத்து கொண்டாய். நீ நேரடியாக போரில் வென்று நீ பண்ணனா வீரன் நீ வைத்து கொண்டிருக்கலாம், நீ சூதாட்டத்தில் அதுவும் சகுனியை வைத்து கொண்டு நீ செய்திருக்கிறாய். அது மாதிரி நிறைய அவர் சொல்லுவார். அதனால் மனசாட்சி இல்லாமல் அவர் சாட்சிகளை காமிச்சு சொல்லுவார், இவ்வளோ விஷயம் உனக்கு எதிராக இருக்கிறது, இதை மீறி நீ எப்படிப்பா நீ தெரியாதனா நீ துரியோதனா நீ இப்படி சொல்கிறாய் அப்படின்னு கேட்பார். அர்ஜுனன் துவாரகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே துவாரகை அழிஞ்சிருச்சா? இல்லை, துவாரகைக்கு 7ஆம் நாள் தானே அவன் அதாவது. ஆனால் அர்ஜுனன் வரப்பையும் துவாரகன் போகிறப்பையோ கிருஷ்ணனும் இறந்து விடுவார் என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த கிருஷ்ணனோட கடைசி மொமெண்ட்டையும் சொல்லிடுறேன். எல்லாரும் அங்கே இறந்து போய் ஆனா விட்டு தன்னுடைய பிரதர் அந்த பலராமனும் அப்படியே போய் தியானத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்குறார். அப்படியே அவரோட உயிர் போயிடுறத பார்க்குறார். பார்த்த உடனே அங்கேயே எல்லோரும் மரத்து மேலே அவர் போனார்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு மரத்தின் கீழே படுக்கிறார். அவர் நல்ல பெரிய ஒரு உடலை உடையவர், எப்பொழுதுமே மஞ்சள் கலரில் தான் பீதாம்பரம் மஞ்சள் கலரில் தான் வஸ்திரம் போட்டுருப்பார். அவர் உடல் அப்படியே படுத்துட்டுருக்கிறத பார்த்தோன்னா அப்படியே அந்த மஞ்சள் கலரில் எங்கேருந்தோ அந்த வேடுவன் பார்த்துட்டு அது ஒரு மான் நினச்சிட்டு அவன் கொண்டு விடுறான். கிட்டக்கு வந்தோடனே நீ கவலைப்படாதன்னு அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார். அவர் சரி 2 டேஸாக அங்கே அத்தனை சடலங்களும் கிடக்குது, யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஆகிடுது. பட் துவாரகையில் எல்லாருக்கும் பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் தான் அங்கே இருக்காங்க, அழறாங்க. அந்த கிருஷ்ணரோட அப்பாவே அங்கே இன்னும் உயிரோடு இருக்கார். அப்போ அர்ஜுனன் மறுநாள் தான் வரான். அவன் வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடுறது, அதுக்குள்ளே இவர் இறந்து விடுகிறார். அப்புறம் தாருகனோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை கேட்டோன்னா மறுநாள் காலையில் தான் கிருஷ்ணரோட அப்பா இறந்து போகிறார். அதுக்கான எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சுட்டு இவங்களை தேடிட்டு வருவாங்க. தேடி பார்த்தா அங்கங்கே சடலங்கள், அப்படித்தான் கிருஷ்ணனோட சடலத்தை எடுத்து தகனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உடனடியாக இவங்களை அழைச்சிட்டு கிர்னார் வழியாக பஞ்சாபுக்கு போயிட்டு அங்கேருந்து சரஸ்வதி நதி தீரத்துக்கிட்டக்கு வந்து இன்றைக்கு சரஸ்வதி நதி தீரத்தில் இருக்கின்ற ஹரப்பன் எல்லாமே சாத்யகி அப்படிங்கிற அவருடைய சைடு அவங்கள தான் அவங்க வந்து குடிவெடுக்க வைக்கிறார். அதில் 7வது நாள் இவங்க வர வர அப்படியே மூழ்கின்றே வருது. அது வந்து அன்ஸ்டேபிள் லேண்ட் அப்படியே போகிறது. ஒரே ஒன்றத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். அந்த சாத்யகியோடைய வந்தவர்கள் வெளிவந்தவர்கள் எங்கே இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில். அந்த கோயிலோட கர்ப்பகிரகத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சுவாமி பேரே வெங்கடகிருஷ்ணன், கிருஷ்ணன், அவருடைய மனைவி ருக்மணி, பக்கத்தில் பிள்ளை வந்து பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன், சாத்யகி. இப்போ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கும் ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. வந்தவங்க இங்கே செட்டில் ஆகிறாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன் முடிஞ்சது வந்து இன்றைக்கு 3500 வருடங்கள் முன்னாடி. அந்த ஏன் முடியறதுனா இயற்கை காரணங்கள்னால, மழை இல்லை, நிறைய அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது, நிலத்தட்டுகள்லாம் இதுவாகி நிறைய பூகம்பங்கள்லாம் வருது. சரஸ்வதி நதி தண்ணிக்குள்ள பூமிக்குள்ளே மறைஞ்சு போய்டுறது. அப்போ வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் என் புக்கையும் காமிச்சிருப்பேன். தொல்லியல் இடங்கள்லாம் வந்து எப்படி பரவுறது அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் வந்து வட இந்தியா நோக்கி போகிறாங்க. ஒரு குரூப் தென்னிந்தியா நோக்கி வருது. தென்னிந்தியான்னா மகாராஷ்டிராலேருந்தே ஆரம்பிக்கிறது. அதாவது வந்து பேலாப்பூர், அதாவது இந்த எல்லோரா, இதெல்லாமே அவங்களது தான். இந்த வேல்ன்ற பேர், பேல்ன்றது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லா சைட்லேயும் வருது. இன்றைக்கு நீங்கள் பார்க்குற கீழடி, பொருந்தல், கொடுந்தகை, கொடுமணல், அங்கே நீங்கள் பானை கிடைக்கிறது. ஆஹா, கீழடி எங்களுடைய தனி கல்ச்சர்ன்றீங்களே, 3500 வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்தவங்கள்லாம் அதுக்குள்ளே வந்தவங்க தான். ஏன்னா அதில் பொருந்தலில் கிடச்ச ஒரு பாத்திரத்தில் வயிறான்னு எழுதியிருக்கும். பிராமியில் வயிறான்னா வஜ்ரங்கிறது யாரு தெரியுமா? கிருஷ்ணனுடைய கொள்ளு பேர். அவன் ஒருத்தன் தான் மிஞ்சிறான். கிருஷ்ணனோட கொள்ளு பேரனை தான் அங்கே வந்து ராஜாவாக்குறாங்க. இந்த கிருஷ்ணன் இறந்த பிறகு அந்த வம்சாவளி அவங்கள சேர்ந்தவங்க தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி இருக்கார் இல்லைங்களா, அதனோட தலைப்புராணமே பார்த்தாக்க அது வியாசர் அவர்கள் வந்து கும்பிட்ட தெய்வம். அந்த தெய்வத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி அங்கே நரசிம்மருடைய சிலை இருக்கிறது, நரசிம்மர் கோயில் இருக்கிறது திருவல்லிக்கேணியில், தெள்ளிய சிங்கர்னு. அந்த கோயிலில் அவருடைய கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடியே இவங்க இதை வச்சு வழிபட ஆரம்பித்து 4வது வட்டத்தில் பெருசாக வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த சாத்யகிக்கு இந்தியாவில் எங்கேயுமே வந்து கோயில் கிடையாது. இங்கே தான் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் மகாபாரதம் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? தர்மத்தின் வழியில் இருங்கள். அண்ணன் தம்பி எப்போ இன்றைக்கி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து அண்ணன் தம்பி சண்டை தான் வருது. அது வந்து தவிர்க்கலாம். எவ்வளவோ நம்ம பொறுத்து போகிறோம். நம்முடைய ஆஃபீஸில் நமக்கு பிடிக்காத ஒரு மேனேஜர் என்ன சொன்னால் கூட சகிச்சுட்டு போகிறோம். ஆனால் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே ஏன் நம்ம சகிச்சுக்கிறது இல்லை? சகித்து கொள்ளுங்கள். அவங்க மேலே நியாயம் இருக்கலாம், அநியாயம் இருக்கலாம், பொறுத்து கொண்டு போங்கள். நீங்கள் ஆனால் நேர் வழியில் நில்லுங்கள். தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மகாபாரதம் குறித்து இவ்வளவு நேரம் அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. நீட் விளக்கு நம்மிலும். நான் நீட்டை எதிர்க்கிறேன். தீபாவளி கலெக்ஷன் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. சென்னை செல்ஸ். Let the celebrations begin.